அபுதாபியில நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் மொதல் டெஸ்ட் மேட்ச் நடந்தது. அந்த டெஸ்ட் மேட்ச்ல பாகிஸ்தான் அணிய நியூசிலாந்து 4 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல பாகிஸ்தானோட கை தான் ஓங்கி இருந்தது. பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த நிலைமையில நியூசிலாந்து 4 ரன்கள்ல ஜெயிச்சு வரலாறு படைச்சாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மகிழ்ச்சியில இருந்த நியூசிலாந்து வீரர்கள் தங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாங்க்ரா டான்ஸ் ஆடி ஜாலியா இருந்தாங்க. நியூசிலாந்து அணியோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் அஜாஸ் பட்டேல். இவருக்கு இதான் முதல் டெஸ்ட் மேட்ச். மொத போட்டியிலேயே தன்னோட முத்திரையை பதிச்சிட்டாரு. அப்புறம் 2வது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்து வெற்றிக்கு காரணமா இருந்தாரு. அஜாஸ் பட்டேல் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அஜாஸ் பட்டேல் தவிர்த்து இன்னும் 2 இந்திய வம்சாவளியை சேர்ந்த வீரர்கள் நியூசிலாந்து டீம்ல இருக்காங்க. அதுல ஒருத்தவர் ஜீத் ராவல், இன்னொருத்தர் இஷ்ஷோதி. இவங்கள ரெண்டு பேர் பாகிஸ்தான் டீம் அவங்களோட சொந்த மண் மாதிரி இருக்கிற அரபு நாட்டில் வச்சு ஜெயிச்ச மகிழ்ச்சியில ஹிந்தி பாடல் ஒன்றுக்கு பாங்க்ரா டான்ஸ் ஆடினாங்க. மற்ற நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் இவங்க ஆடுறதை பார்த்து சிரிச்சு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த டெஸ்ட் போட்டியானது பாகிஸ்தானுக்கு ரொம்ப கம்மியான ரன்ஸ் வித்தியாசத்தில் டெஸ்ட் போட்டி தோல்வியை கொடுத்துருக்கு. அதே சமயம் நியூசிலாந்துக்கு ரொம்ப கம்மியான ரன்கள் வித்தியாசத்தில் டெஸ்ட் போட்டி வெற்றியை கொடுத்துருக்கு. பாகிஸ்தான் டீம் கடைசி நேரத்தில் சொதப்பிட்டதால ரசிகர்கள் மத்தியில் அந்த டீம் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. டெஸ்ட் போட்டிக்கான ரசிகர்கள்லாம் குறைஞ்சிட்டு வரதா கிரிக்கெட் ஆர்வலர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில இந்த மாதிரியான டெஸ்ட் போட்டிகளால ரசிகர் கூட்டம் அதிகரிக்கும்னு நினைக்கிறாங்க.